சூரியகுமார் யாதவ் மற்றும் ரோஹித் சர்மாவின் அதிரடி ஆட்டம் கைகொடுத்ததால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் நாற்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெற்று தனது புள்ளிக்கணக்கை தொடங்கியுள்ளது ஐ பி எல் ஆட்டங்களுக்கே உரிய அதிரடி சிக்சர்கள் போர்கள் என வான வேடிக்கைகள் இந்த போட்டியிலும் தொடர்ந்தாலும் ஹர்திக் பாண்டியா ஹிட் விக்கெட் முறையில் ஆட்டமிழந்தது சமூக வலைதளங்களில் அதிகம் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆஃப் வீசிய பந்தை அடிப்பதற்காக பின்னோக்கி நகர்ந்து சென்ற பாண்டியா எதிர்பாராமல் ஸ்டெம்பை பேட்டால் இடித்துவிட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் ஹிட் விக்கெட் முறையில் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்பட்டார் ஹிட் விக்கெட் முறையில் அவுட் ஆவது கிரிக்கெட் போட்டிகளில் அடிக்கடி நடப்பதில்லை அந்த அளவுக்கு கவனக்குறைவாக அவுட் ஆகும் அளவுக்கு எந்த பேட்ஸ்மேனும் விளையாடுவதில்லை ஆனால் இந்த முறை கவனக்குறைவாக அந்த தவறை செய்து பாண்டியா விக்கெட்டை பறிகொடுத்தார் ஹிட் விக்கெட் என்பது கிரிக்கெட் சட்ட புத்தகத்தில் முப்பத்து ஐந்தாவது விதியாக இடம்பெற்றுள்ளது குறிப்பிட்ட சில முறைகளின்படி பேட்ஸ்மேன் தனது ஸ்டெம்பில் இடித்தால் மட்டுமே அவர் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்படுவார் பந்துவீச்சாளர் பந்தை வீசிய பின்னர் பேட்ஸ்மேனின் உடலோ அல்லது அவர் வைத்திருக்கும் உபகரணங்களோ ஸ்டம்பை இடித்துவிட்டால் அது அவுட் என அறிவிக்கப்படும் ஆனால் பந்து வீச்சாளர் பந்தை வீசும் முன்னர் பேட்ஸ்மேன் இதே தவறை செய்திருந்தால் அது அவுட் என எடுத்துக் மாட்டாது அந்த பந்தும் டெட்பால் என அறிவிக்கப்படும் அதேபோல பேட்ஸ்மேனின் பேட் அல்லது உடல் ஹெல்மெட் கிளவுஸ் போன்ற உபகரணங்கள் ஸ்டம்பில் பட்டு பெயில்ஸ் கீழே விழுந்தால் கூட அது ஹிட் விக்கெட் என அறிவிக்கப்படும் பந்து பேட்ஸ்மேனின் ஹெல்மெட்டில் பட்டு அந்த ஹெல்மெட் ஸ்டம்பில் விழுந்தாலும் அவர் ஆட்டமிழந்ததாக அறிவிக்கப்படுவார் அதேபோல ஒரு பந்தை எதிர்கொள்ளும்போது பேட்ஸ்மேன் ஸ்டம்பில் இடுத்துவிட்டால் அது அவுட் என அறிவிக்கப்படும் ஹர்திக் பாண்டியா அந்த முறையில்தான் ஆட்டமிழந்தார் ஆனால் வேறு சில சூழ்நிலைகளில் பேட்ஸ்மேன் ஸ்டெம்பை இடுத்திருந்தால் அவர் ஆட்டமிழந்ததாகக் கருதப்படுவதில்லை அதன்படி பேட்ஸ்மேன் பந்தை அடிக்க எந்தவித முயற்சியும் செய்யாமல் விட்டுவிட்டு அதன் பின்னர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் அறியாமல் ஸ்டெம்பை இடித்துவிட்டார் எனில் அது நாட் அவுட் என கருதப்படும் அதுபோல பேட்ஸ்மேன் பந்தை சந்தித்த பின்னர் அங்கிருந்து நகரும் முயற்சியின் போது அறியாமல் ஸ்டெம்பை இடித்துவிட்டார் எனில் அது நாட் அவுட் என கருதப்படும் அதேபோல பந்தை சந்தித்த பின்னர் ரன் ஓடும் முயற்சியில் குறிப்பாக முதல் ரன் ஓடும் முயற்சியில் இருக்கும்போது ஸ்டெம்பை இடித்தால் அது நாட் அவுட் என கருதப்படும் மேலும் ரன் அவுட் ஆகாமல் இருக்க கிரீஸுக்குள் சில நேரம் டைவ் அடிப்பதை சில பேட்ஸ்மேன்கள் செய்வார்கள் இவ்வாறு செய்யும் போது பேட்ஸ்மேன் ஸ்டெம்பை இடித்துவிட்டால் அது நாட் அவுட் என கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் அதேபோல தன்னை நோக்கி பந்து எரியப்படும் சூழலில் தற்காத்துக் கொள்வதற்காக நகரும்போது பேட்ஸ்மேன் ஸ்டெம்பை இடித்தால் அதுவும் நாட் அவுட் தான் இறுதியாக பந்து வீச ஓடிவரும் பந்து வீச்சாளர் ஏதோ ஒரு காரணத்திற்கு பந்து வீசாமல் இருக்கும்போது அதை சந்திக்க முற்படும் பேட்ஸ்மேன் ஸ்டெம்பை இடித்துவிட்டால் அதுவும் நாட் அவுட் என அறிவிக்கப்படும் அந்த பந்தும் நோபால் என அறிவிக்கப்படும்